ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேண்டுமாற்றம் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஆல்னு ஒரு பட்டன் வரும் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் இனி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயுமே நம்மளோட சேனலில் யூனிக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் பார்த்துக்கிட்டு வரும் அது போல் தான் இன்றைக்கும் நம்ம ரொம்பவும் ஒரு யூனிக்கான பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம் அதுவும் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக போட்டி இல்லாத பிஸ்னஸ்னு கூட சொல்லலாம் நீங்கள் குறைஞ்ச முதலீட்டில் அதிகமாக லாபம் பார்க்கலாம் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டுக்கு அதிகமாக வாய்ப்பு உள்ள பிஸ்னஸும் இது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாதாரண பச்சை மிளகாவை எப்படி நம்ம மதிப்பு கூட்டி அதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிலாம் உள்நாட்டிலே அதிகப்படியான லாபத்துக்கு விற்கலாம் நாம் வந்து அதை எடுத்திருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நீங்கள் ராவா அந்த பச்சை மிளகாவை வெறும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க நீங்கள் அதை மதிப்பு கூட்டி எப்படி ஒரு ஐநூறுவாய்க்கு வந்து விற்கலாம் அப்படின்றது தான் இந்த பிஸ்னஸோட கான்செப்ட் சிம்பிளான கான்செப்ட் இந்த கான்செப்ட் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு புரியும் குறைஞ்ச முதலீட்டில் நம்மளுக்கு அதிகமாக லாபம் தருது அப்படின்னு சொல்லி ஓகே இப்போ வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நான் வந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து இது ஹோல்சேலில் வாங்கலாம் அந்த பச்சை மிளகாவை அப்படி வாங்கி எப்படி வந்து இதை நம்ம ப்ராசஸ் பண்ணி பவுடராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறவங்களுக்கும் நான் ஐடியா கொடுக்குறேன் அதே மாதிரி லார்ஜ் ஸ்கேலில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எந்தெந்த மாதிரியான மிஷின்ஸ் வாங்கணும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாயில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது இது வந்து ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டடிஸில் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அடுத்ததை நான் சொல்லவே வேணால் நமக்கே தெரியும் நம்ம வந்து இந்த க்ரீன் சில்லி சாப்பிடும்போது நமக்கு வாயில் வந்து உமிழ் நீர் அதிகமாக சுரக்கும் ஸோ அதோட ஆக்டிவிட்டியும் இதுதான் எச்சிலை வந்து அதிகமாக சுரக்க வைக்கும் அப்படின்றதும் இதோட ஒரு ஆக்டிவிட்டி அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முகத்தில் வரக்கூடிய சுருக்கங்களை வந்து இது நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்ததாக நம்மளுக்கு டயபிட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸுக்கு இதை எடுக்கும்போது டயபிட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணது அப்படின்னும் நிறைய ஸ்டடீஸில் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏதாவது வீக்கங்கள் கா இருக்கு இல்லையா அந்த வீக்கத்தை வந்து குறைக்கும் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு நிறைய ஸ்டடிஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை வந்து ப்ராப்பர் டைஜஷனை வந்து இது பண்ணி கொடுக்கும் இப்போதிக்கு ரொம்ப முக்கியமானது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இந்த இம்யூன் சிஸ்டத்தையும் இதை வந்து நீங்கள் எடுக்கும் போது பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட மெட்டபாலிசத்தையும் இது வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்னும் நிறைய பேர் ஸ்டடிஸில் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கும் நம்மளோட ஐக்கும் வந்து இது ரொம்பவும் நல்லது இது எடுத்துக்கும் போது அப்படின்னும் நிறைய ஸ்டடிஸ் வந்து சொல்லுது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் சில்லீஸ் நம்ம கன்சியூம் பண்ணதுனால நமக்கு என்ன ஊர் பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட எலும்புக்கும் நம்மளோட பட்களுக்கும் வந்து இது நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க சரி வாங்க இப்போ நம்ம வந்து இதோட ப்ராசஸை பார்க்கலாம் எப்படி வந்து நம்ம இந்த க்ரீன் சில்லிலேருந்து க்ரீன் சில்லி பவுடராக வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர்ஸை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் ஹோல்சேலில் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி அவங்க கிட்டேருந்து நீங்கள் வாங்கலாம் நீங்கள் வந்து இப்போ திருச்சியில் இருக்கீங்கன்னா நீங்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய பெரிய ஹோல்சேல் எங்கள் மார்க்கெட் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணி நீங்கள் அவங்க கிட்டே வந்து வாங்கிக்கணும் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வாங்கணும் வாங்கும் போது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் போய் வாங்கினால உங்களுக்கு ரேட் கொஞ்சம் அதிகமாக கூட சொல்ல வாய்ப்பு உண்டு நீங்கள் அவங்க கிட்ட வந்து பேசி வாங்கணும் எப்படின்னா இப்போ வந்து அவங்க ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்கன்னா இல்லை இது எனக்கு கட்டுப்படி ஆகாது நான் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஒரு எயிட்டி ருப்பியில் கொடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் வாங்கிக்கணும் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய காம்பை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் காம்பை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த செகண்ட் இமேஜில் நான் காட்டியிருக்கேன்ல அந்த ஹாரசான்டல் வாக்கில் நீல வாக்கில் அதை வந்து அரிஞ்சிடணும் அப்போ தான் அது சீக்கிரமாக காயும் அதுக்காக தான் நம்ம வந்து இதை பண்ணுறோம் நீல வாக்கில் அரிஞ்சிட்டு அது வந்து நீங்கள் ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறீங்கன்னா வெயிலில் வந்து காய வைங்க வெயில் எத்தனை நாள் காய வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா மூணு நாள் வரைக்கும் காய வைங்க மூணு நாளுக்கு மேலே காய வைக்காதீங்க ஏன்னா அதோடய கலர் வந்து நிறம் வந்து மாறிடும் அப்போ உங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்காது உங்களோட ப்ராடக்ட் அதனால தான் வந்து மூணு நாளுக்கு மேலே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் கொஞ்சம் டல்லான தான் உங்களுக்கே தெரியும் இல்லையா அது கொஞ்சம் காஞ்சிடுச்சான்னு அப்போ அந்த பதம் பார்த்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான் நல்ல வெயில் அடிக்கிறதுனா த்ரீ இஸ் எனஃப் ஸோ நல்லா ஒரு மூணு நாள் காய வச்சுட்டு அதை எடுத்து கிட்டே இருக்க நார்மலாக இருக்கக்கூடிய மிக்சிலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு நீட்டான பாலித்தீன் கவர்லேயோ இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு ப்ராண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் பேக் பண்ணி சேல் பண்ணலாம் இதுவே நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டேரக்ட் சன்லைட்டில் நான் சொன்னல அந்த மாதிரி நேச்சுரலாக ட்ரையிங் பண்ணுறது உங்களுக்கு லேட்டாகும் உங்கள் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக நான் வந்து மற்ற ரெண்டு ட்ரையிங் மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு இப்போ சொல்லி பார்த்தீங்கன்னா சோலார் ட்ரையிங் மெத்தட் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் ட்ரையிங் மெத்தட் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சோலார் ட்ரையிங் மெத்தடை வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் நீங்கள் வந்து நல்ல லார்ஜ் ஸ்கேலில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் ட்ராயிங் மெத்தடுக்கு போங்க இப்போ ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறவங்களே கூட தாராளமாக எலக்ட்ரிக்கல் ட்ராயிங் மெத்தட் ட்ரையிங் மெத்தடில் பண்ணலாங்க அது வந்து அமேசான்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன் அமேசானில் இருக்கக்கூடாது மினிமம் சார்ஜ் மினிமம் காஸ்ட்டே அது வந்து ஃபோர் தௌசண்ட்கே அவைலபிளாக இருக்குங்க எலக்ட்ரிக்கல் ட்ராயிங் மெத்தட் அது கூட உங்களால் எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சூரியனுக்கு நம்ம டேரெக்டாக போயிட்டு வத்தல் எப்படி காய வைப்போமோ அந்த மாதிரி நம்ம வச்சு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஃபோர்டீன் கேஜிஸ் வந்து நீங்கள் ஹோல்சேலில் வாங்குகிற மாதிரி நான் உங்களுக்கு கணக்கு பண்ணி போட்டிருக்கீங்க இப்போ ஃபோர்டீன் கேஜிஸ் நீங்கள் ஹோல்சேலில் வாங்குறீங்கன்னா அதுவே செவன்ட்டி ருப்பீஸ்க்கு தான் அப்போ நீங்கள் வந்து கணக்கு பண்ணிக்கோங்க இப்போ இருக்கற ரேட்டை தான் நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் இதே வந்து உங்ககிட்ட பேரம் பேசி இன்னும் கூட உங்களுக்கு திறமை தான் கம்மியாக வாங்கலாம் அப்புறம் நான் வந்து ட்ரைங் மிஷின் சொன்னேன்ல உங்களுக்கு ட்ரையிங் மிஷின் வந்து நீங்கள் ட்ரைங் மிஷினுக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் செலவு பண்ணுறதா தான் பண்ணுங்கள் ஃபோர் தௌசண்ட் டூ ஒன் லேக் வரைக்குமே அது இருக்குது அது வந்து டிபெண்ட் அப்பான் உங்கள் நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் வந்து ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறீங்களா இல்லை லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறீங்களான்றத பொறுத்து நீங்கள் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படி உங்களால் அது எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து அது எதுவுமே வாங்க வேணாம் டைரெக்டாகவே நீங்கள் வந்து சூரியன் அதாவது வெளியில் வச்சு நீங்கள் வந்து ஒரு த்ரீ டேஸ் காய வச்சிங்கனாலே போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டிங் மிஷின் கிரைண்ட் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சிலேயே நீங்கள் வந்து இதை ஃபைனாக பவுடர் பண்ணிக்கலாம் நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லைனா நீங்கள் வந்து தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்குமே இந்த கிரைண்டிங் மிஷின் வந்து அவைலபிளாக இருக்குது அமேசான் எல்லாமே நீங்கள் வந்து அங்கே கூட போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இபி கண்டிப்பாக இபி வந்து நீங்கள் கட்டியே ஆகணும் இப்போ லார்ட் ஸ்கேலில் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு எயிட் தௌசண்ட் கிட்டே தான் வரும் அப்போ ஸ்மால் ஸ்கேலன்னா நீங்கள் ஒரு மிக்ஸி தான் யூஸ் பண்ண போகிறீங்க அதுக்கு உங்களுக்கு அதிகமாக கரண்ட் சார்ஜ் வரப்போகிறது கிடையாது அடுத்து தான் நீங்கள் எடுக்க வேண்டியது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்புறம் குவாலிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கணும் இது ஃபுட் சம்மந்தப்பட்டது அப்படின்றனால நீங்கள் எஃப்எஸ்எஸ்ஏஐ சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரி வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள் ஏன்னா அங்கே தான் வந்து எக்ஸ்போர்ட் வந்து இதை அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து அதிகமாக இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எப்படி எக்ஸ்போர்ட்டர்ஸ் அங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்ற பையஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற இருக்குது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் யூரோப் கண்ட்ரியை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து நீங்கள் பண்ணலாம் அதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த டாக்குமெண்டேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு வந்து எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி எழுபது ரூபா அவ்வளோதாங்க செலவாகுது ஸ்மால் ஸ்கேல்னால் ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து டைரெக்டாகவே இருக்கக்கூடிய நேச்சுரலான ட்ரைங் மெத்தட் யூஸ் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து மிக்ஸிலே ட்ரை கிரைண்ட் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ண போகிறீங்க ஆனால் உங்கள் பேக்கெட் மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்ப நீட்டாக இருக்கணும் இப்போ வந்து நான் ப்ராஃபிட் பற்றி சொல்கிறேன் இதோடு ஹண்ட்ரட் கிராம்ஸே எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆன்லைன்ல எல்லாமே ஒன் எயிட்டி ருபீஸ் கிட்டே விற்கிறாங்க இப்போ டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து எவ்வளோக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெண்ட்டாக இருநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்து போயிட்டுருக்கு ஒன் கேஜி வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் கிட்ட வந்து இது சேல் இருக்கு இப்போ நீங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து அப்புறம் மளிகை கடலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அங்கெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் இதை வந்து நீங்கள் கொடுங்க அதுக்கு அடுத்தது நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணுறாங்க இல்லையா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைசிலலாம் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அவங்ககிட்ட எடுத்து போய் உங்கள் ப்ராடக்ட்டை கொடுத்து ஆனால் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் எங்கள்கிட்ட வந்து ஆர்டர் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அதாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்லைனில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து நீங்கள் நல்லாவே சேல் பண்ணலாம் அங்கே நீங்கள் சேல் பண்ணும்போது ஒன்றுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து நீட்டாக பேக் பண்ணி வச்சிங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவங்களே வந்து உங்ககிட்ட வந்து எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அடுத்ததாக வந்து இதோட யூசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வச்சு அவங்க வந்து சாஸஸ்லாம் மேக் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா சூப்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் ஸோ அதனால் வந்து மெடிஷனல் பர்பஸ் மெடிஷனல் வேல்யூ கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து இங்கேருந்து நிறைய வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு நான் சொன்னேன்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் வந்து நீங்கள் நல்லா டார்கெட் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி அவங்க கிட்ட நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் சேல் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ once அகேன்